ஜாலில் பரபரப்பு, போலீஸ் நிலையம் அருகே இளைஞர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்தின் அருகாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மல்லாகத்தை சேர்ந்த 22 வயது இளைஞன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மல்லாகம் பகுதியில் மோதலில் ஈடுபட்ட இருவர் போலீஸ் நிலையம் வந்த பின்னர் வீதியில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. அரிசிக்கு தட்டுப்பாடு வரலாம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கொழும்பு உட்பட மேல் மாகாணத்தில் தற்போது அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக மரதகமுள்ள பிரதேசத்தில் உள்ள அரிசி மொத்த விற்பனை நிலையத்திலும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது நிலவும் விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்து அரிசி உற்பத்தி செய்து விற்பனை செய்வதற்கு கடினம் என்பதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என அந்த சங்கத்தின் தலைவர் ரஞ்சித் கருணா திலக தெரிவித்துள்ளார். அத்துடன் மரதகமுள்ள அரிசி ஆலைகளில் தற்போது அரிசி உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மரதகமுள்ள அரிசி சந்தையில் தற்போது அரிசி விலைக்கு பெற்றுக்கொள்வதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நாட்களில் தொடர்ச்சியாக அரிசி தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கருப்பு பூஞ்சையால் உயிரிழக்கும் வாய்ப்பு அதிகம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கருப்பு பூஞ்சை என்பது தொற்று நோய் அல்ல, அது சுற்றுச்சூழலில் காணப்படுகின்ற வைரஸ் மூலம் பரவக்கூடியது என்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவானோர் இந்நோய்க்கு உட்படுவார்களாயின் அவர்கள் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் என்றும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த கேரத் எச்சரித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், கருப்பு பூஞ்சை நோய் நுரையீரலில் கூட ஏற்படக்கூடும். நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக காணப்படுபவர்கள் இந்நோயினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடும். எனினும் இது ஒரு தொற்று நோய் அல்ல, சுற்றுச்சூழலில் காணப்படுகின்ற வைரஸ் ஊடாகவே இந்நோய் பரவும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டை திறப்பது தொடர்பான முடிவு, முக்கிய அறிவித்தல். நாட்டில் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னரும் நீடிப்பதா அல்லது தளர்த்தப்படுமா என்பது குறித்து வெள்ளிக்கிழமை தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. கோவிட் ஒழிப்பு சேலனியின் வாராந்த மீளாய்வு கூட்டம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் நாளை நடைபெற உள்ளது. இதன்போது நாட்டின் தற்போதைய நிலைமை மீளாய்வு செய்யப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டின் அரச தலைவர் பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு. வெளிநாடுகளிலிருந்து வருகை தருபவர்களுக்கான PCR பரிசோதனைகளின் போதும் அவர்களுக்கான தனிமைப்படுத்தல் வசதிகளை வழங்கும் போதும் அதற்கென பெருமளவு பணம் அறவிடப்படுகின்றமை தொடர்பில் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அரச தலைவர் கோட்டபாய ராஜபக்ச உத்தரவிட்டுள்ளார். பேராதனை போதானா வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்ட அமைச்சர் கெஹெலிய ரம்புக்வெல அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் பேசிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்போது பேசிய அவர், வெளிநாடுகளிலிருந்து வருகை தருபவர்களுக்கான PCR பரிசோதனைகளின் போதும் அவர்களுக்கான தனிமைப்படுத்தல் வசதிகளை வழங்கும் போதும் அதற்கென பெருமளவு பணம் அறவிடப்படுகின்றமை தொடர்பாக விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரச தலைவர் கோட்டாபாய ராஜபக்ச உத்தரவிட்டுள்ளார். எந்த ஒரு விடயத்திலேனும் தவறுகள் இடம்பெறுவது குறித்து யாரேனும் காட்டினால் அவற்றை உடனடியாக திருத்திக் கொள்வதில் அரசாங்கம் ஒருபோதும் பின்னிற்க போவதில்லை என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் மற்றும் தொற்றினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கைகள் தொடர்பான தரவுகள் ஒருபோதும் திட்டமிட்ட வகையில் மாற்றப்படவில்லை. அவ்வாறு மாற்றப்படுகின்றன என எவரேனும் கூறினால் அதனை பகிரங்கமாக வெளிப்படுத்துங்கள் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹெலிய ரம்புக்வெல சவால் விடுத்துள்ளார்.